சில வாரங்களுக்கு முன்பு நடந்த தமிழக காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை, இனி கூட்டணியை எதிர்பார்த்து காங்கிரஸ் இருக்கக்கூடாது, தமிழகத்தில் ஆளும் இடத்திற்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை கொண்டு செல்ல உழைக்க வேண்டும் என பேசியிருந்தார். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும், நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது, வேறு எந்த கட்சியும் கிடையாது. செல்வ பெருந்தகை பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேடை இளையே ஈவி கே எஸ் இளங்கோவன் ஆட்சேபனை தெரிவித்தார். தொடர்ந்து புதுக்கோட்டை காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய கார்த்தி சிதம்பரம், கூட்டணி கட்சி என்ற முறையில் காங்கிரசுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, நமது வாக்கு வங்கி குறைந்துவிட்டது என்றார். கார்த்தி சிதம்பரம் பேச்சையும் இளங்கோவன் கடுமையாக எதிர்த்தார். திமுக இல்லாவிட்டால் கார்த்தி சிதம்பரம் வென்றிருக்கவே முடியாது, டெபாசிட் கூட பெற்றிருக்க முடியாது, சௌகரியமாக டெல்லியில் அமர்ந்துவிட்டார், ஏன் தேர்தலுக்கு முன்பு பேசியிருக்க வேண்டியதுதானே என இளங்கோவன் காட்டமாக விமர்சித்தார். இந்த விமர்சனத்துக்கு கார்த்தி சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்ப்பே கிடையாது. நான் வந்து புதுக்கோட்டையில பேசினது வந்து 19ஆம் தேதி, சிவகங்கையில் பேசுறது 20ஆம் தேதி. இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோவன் அவர்கள் 26ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு நான் பேசுனதை போட்டு காமிச்சாங்களா? ஏன்னா அதில் டிவிலெலாம் லைவ் ப்ராட்காஸ்ட் வந்திருக்காரு, சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. அது அவரே சோசியல் மீடியாவை பார்க்குறாரெல்லாம் எனக்கு சந்தேகம்தான். அவர் நிஜமாகவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுனது, அது வாரம் ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுனதை கேட்டாரா? கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவார், அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கோ. என்னுடைய பேச்சை நீங்கள் முதல்ல கேட்கணும். இந்த என்ன வந்து இந்த மாதிரி என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும், ரெண்டாவது நான் அந்த பேச்சு கொடுக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் கூட இருந்தார், முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார், இது சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார், காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க. எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள், எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு. எப்படி திரு இளங்கோவனுக்கு அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும்? நான் பேசினது முழுக்க முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் பேசினது, அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான். இது வந்து தொண்டர்களுக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாதிக்கப்படும்? காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும்? காங்கிரஸ் கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலமாக இருந்தால் தானே கூட்டணி பலமாக இருக்கும். கூட்டணியில் ஒரு கட்சி வீக்காக இருந்தால் கூட்டணி பலமாக இருக்குமா? ஒரு டீமில் எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே டீம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்னா அங்கே அங்கம் வகிக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும், நல்லா அங்கம் வகிக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்றுதானே நியாயமான கோரிக்கை. அதனால் நான் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன், இது வேடிக்கையாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது. திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார், முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும், பேசிய பின்னரும் அவர் அதே கருத்தில் இருந்தார் என்றால் அது சரி, அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக வந்து காங்கிரஸுக்கு கொடுத்த சிக்கை ரொம்ப அதிகமான, நான் சொல்லணும், நீங்கள் அவருடைய கருத்தை மட்டுமே நீங்கள் கேட்குறீங்க. காங்கிரஸை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவர்கள் கருத்தை போய் கேளுங்க. அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டார், மற்றவங்க காங்கிரஸ்காரங்களோட கருத்தை கேளுங்க. நான் சொன்னேன், இந்த பேச்சை வந்து காங்கிரஸுடைய மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், பொருளாளர், சட்டமன்ற கட்சியுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக கொடுத்த உரை, அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே என்னுடைய உரைக்கு எதிர்ப்பு அந்த மேடையிலே தெரிவிக்கவில்லை. அந்த மேடையிலே கேட்டவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள். அந்த என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும், நானும் சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன், அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதனால் திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல.